ஐயா, நன்மையும் தீமையும் பிறர் தர வாரா அப்படின்னு சொல்கிறாங்க. இது சம்பந்தமான உங்களுடைய கருத்து? இல்லை, இப்போ நம்ம வந்து பிராரப்த கர்மா ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துதுன்னு சொல்கிறோம். அது எப்படி ஏற்படுத்துது? உங்கள் பிராரப்த கர்மா, உங்கள் பிராரப்த கர்மா செஞ்சது யார்? நீங்கள் தானே. நீங்கள் செஞ்சதும் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகி வருதுங்கிறது தானே. அது வேறு யாரோ செஞ்சதில்லை, பிறர் தர்றது வர்றதில்லை, நீங்கள் செஞ்சதான் உங்களுக்கு வருதுங்கிற மீனிங் தான் அது. நன்மையும் தீமையும் பிறர் தர வரா, நாம் செஞ்சது நமக்கே வருங்கிறது தான். ஐயா சொல்கிறது கரெக்டு தாங்க. நல்லது நடந்தால் மட்டும் நான் தான் செய்கிறேன்னு சொல்லிக்கிறோம், கெட்டது நடந்தால் மட்டும் எனக்கே இதெல்லாம் வருது அப்படிங்கிறோம். அப்போது நல்லது நடக்கும் பொழுதோ இல்லை ஒரு பணம் வரும் பொழுதோ இதை நான் செய்யலை அப்படின்னு யாருமே சொல்கிறதில்ல. அப்படி சொல்கிறதா இருந்தால் வேணால் கெட்டதும் வெளியிருந்து வருதுன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ நமக்கு ஒரு பெருமையான ஒரு விஷயம், ஒரு சம்பளம் வாங்குகிறோம், இல்லை வந்து ஒரு பரிசு கிடைக்கிது, ஏதாவது பாராட்டு வரும்போது நான் அப்படிங்கிற தன்மை வருது. அப்போது நன்மையும் தீமையும் பிற தர வராதுங்கிறது கரெக்டாக தான் இருக்குதுங்க. புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு தெளிவு இருக்கும், அப்போ நம்ம அதை ஏற்றுக்குவோம், அக்செப்டன்ஸ் வரும். நன்றிங்கய்யா.